எல்லாருக்கும் ஃப்ளாலெஸ் ஸ்கின்னா பிடிக்கும். எங்கேயாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போனாலோ, இல்லை வீட்லேயே சும்மா உட்காந்துட்டு இருந்தாலோ நம்ம ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும்னு நினைப்போம். நம்மளை பார்த்து யாராவது அழகாக இருக்கேன்னு சொன்னால் உடனே நமக்கு செம்ம குஷியாயிடும். ஆனால் அந்த ஃப்ளாலெஸ் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெயின்டைன் பண்ணணும்னு கைக்கு வந்தது, ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாத்தையும் மூஞ்சில் போட்டால் தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ் ஏற்படலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மூஞ்சில் போடக்கூடாத டாப் 10 பொருட்கள் பற்றி தான் பார்க்க போறோம், வித் ரீசனோட பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கும் முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஸ்கின் கேர் அதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், ஹால்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பொருள் சுகர். சுகர் வந்து நிறைய பேர் மூஞ்சில் எக்ஸ்ஃபாலியேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல மைக்ரோடேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சுகர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஹாட் வாட்டர். நிறைய பேர் நல்லா சூடான இருக்கிற தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. அப்படி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில் வந்து ஸ்ட்ரிப் ஆகிடும். அதனால உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆயிலியாகவும் டர்ன் ஆகும். நெக்ஸ்ட், டூத் பேஸ்ட். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் டிஐஒய் டூத் பேஸ்ட் ஹேக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு டூத் பேஸ்ட் ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கின் ரியாக்ஷன்ஸ் ஏற்படலாம். கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து ஒரு போரை போய் கிளாக் பண்ணக்கூடிய தரமை வந்து அதுக்கு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அது மூஞ்சில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், சோப். சோப்பில் ஏன்டா யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ நான் எதை போடுறேன் மூஞ்சி கழுவுறதுனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோப்பில் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா நிறைய பேர் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், லெமன். நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். அதனால் தயவு செஞ்சு கூடிய அளவுக்கு லெமன் யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பாடி லோஷன். பாடி லோஷன் நிறைய பேர் மூஞ்சில் யூஸ் பண்ணாங்க. ஏன் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அது ஒன்லி ஃபார் பாடி, மூஞ்சிக்கு கிடையாது. மூஞ்சிக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஷாம்பு. நிறைய பேர் குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் வருதுன்னு ஷாம்பு வந்து அவங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், க்ளூ. க்ளூ வந்து நிறைய பேர் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்காக நோஸில் வந்து இது வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட நோஸில் தேவையில்லாத ரெட்னஸ், ரேஷஸ் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கட்டாயமாக வீடியோ போடுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் என்னோட இமெயில் அட்ரஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.